நீங்க பக்தியின் பெயரால் மூட நம்பிக்கை திணிப்பது மட்டும் இல்ல, சயின்ஸுக்கு விரோதமாக ஒரு மக்கள் மனநிலையை உருவாக்குறது இருக்குல்ல, அதை விட அயோக்கியத்தனம் வேற எதுவுமே இல்ல. இப்படிதாயா லைட் அடிங்கன்றானுங்க, கைய தட்டுன்றான், அப்புறம் போய் கொரோனாவுக்கு கோ கொரோனா கோ கொரோனா கோ கொரோனான்றான், அப்புறம் யாக வளர்க்கறான், என்னமோ செய்யுங்கடா அப்படின்னு விட்டா ஆடி ஓடி அடிமடியில கை வைக்கிற வேலையும் பாக்குறான். இந்தியாக்குள்ள இனிமேலு இந்த குல்லா பார்ட்டி இருக்கு பாருங்க, அது யாரு குல்லா பார்ட்டி? அதுதாங்க இஸ்லாமியர்கள், அதான் துருக்கர்கள். அவங்களுடைய கடையில போய் எந்த பொருளையும் வாங்காத விற்காத. அப்ப முஸ்லீம் செய்யற அல்லது கண்டுபிடிச்ச உணவு பொருள்கள்ல இருந்து எதையுமே எடுக்க கூடாது, முஸ்லீம் நாடுகள்ல இருந்து பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வாங்க கூடாது, நேரம் மாட்டு வண்டி எடுக்கிறோம் மின்னல் வேகத்துல போறோம் அப்படின்னு இருந்துக்கணும். அப்புறம் இந்த கிறிஸ்தவிய கண்டுபிடிச்ச செல்போனு, அப்புறம் இந்த ட்ரிங் ட்ரிங் அடிச்சு பேசுற போனு, மின்சாரம், முட்டை பல்பு, இந்த நீல பல்பு இதெல்லாம் தொடப்படாது. நம்ம இந்த கேஸ் கீஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. எதையுமே வெளிநாட்டுக்காரன் இந்த பக்கம் வந்து இஸ்லாமியர்கள் இந்த பக்கம் கிறிஸ்தவர்கள் செய்யற எந்த பொருளையும் நாங்க இனிமேல் தொடமாட்டோம். இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வேண்டானா, நீ கோவணத்தை கட்டிட்டு மூளையில குந்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும். விவசாயிகளாம் கண்டா சங்க கடிச்சு ரத்தத்தை புரிஞ்சுடுவாங்க, அவ்வளவு வெறியில இருக்கிறாங்க. சங்க பரிவார் கும்பல் வேற, இந்துக்கள் வேற. முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், 97% இருக்கிற எங்களுக்கும் 3% வச்சுக்கிட்டு ஆட்சியை புடிச்சு அதிகாரத்தினால மற்றவர்களை ஒடுக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் தான் வாரே. தேர்தல் வந்தா இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் மீதான வெறுப்பும் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் மீதான வெறுப்பும் பிரச்சாரமாக்கப்படும். உனக்கு ஏன் பெரியார் மேல உங்களுக்கு கடுப்பு இருக்கு சொல்லு? அம்பேத்கரை இந்து அம்பேத்கர்னு மாத்த உன்னால முடியும். பெரியார பத்தி எதுவுமே தெரியாது, அந்த பேரை தவிர எனக்கு ஒண்ணும் தெரியாது, உள்ள வச்சுக்க. அதனால பெரியார் மேல கை வச்சுட்டோம், பெரியார அசிங்கப்படுத்திட்டோம், காவி அவர் மூஞ்சில அடிச்சிட்டோம், அவர் உடம்புல செருப்பு மாலையை போட்டுட்டோம், அவர் கண்ணாடிய உடைச்சிட்டோம், அவர் கையில இருக்கிற தடிய உடைச்சிட்டோம் அப்படின்னு மாறுந்துட்டிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒண்ணு சொல்றேன், சீக்கிரமா உடைங்க. இதெல்லாம் காரணம் இந்த பெருசு தானே அப்படின்னு உனக்கு பயித்தரிச்ச ஏறி அடிக்கிற. நீ அடிக்க அடிக்க என் பிள்ளைங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. யார? பெரியார். வணக்கம் தோழர்களே, இந்தியாவில RSS சங்க பரிவார் கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏராளமான அத்திரடி வேலை எல்லாம் நடக்குது, வேற லெவல்ல பண்றாங்க. நீங்க கேரளாவில இருக்கிற இந்த கும்பல் இருக்குல்ல, இவங்கெல்லாம் ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு ஒரு பெரிய வடச்சட்டி, அதாவது கடாய், பெரிய கடாய், ஊர்களில் வடை போட்டு விற்பாங்களே அந்த கடாய், அதை அடுப்புல கூட்டி வச்சுட்டு அடியில தீ எரிச்சு மேல தண்ணிய ஊத்தி ஒரு சின்ன பையனை புடிச்சு அதுக்குள்ள உட்கார வச்சுட்டு சரணமையப்பா சரணமையப்பான்றான் பாருங்க. இதுங்களெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னே தெரியல. முந்தா நாள் என்னன்னா, ஒருத்தர் வடை சுடுறாரு, இப்படி வடையை அள்ளி அள்ளி போடுறாரு கையில, அள்ளி போட்டுட்டு எண்ணெய் அள்ளி ஒருத்தர் மூஞ்சில ஊத்தி விடுறாரு. என்ன லூஸ் ஆயிட்டானுங்களா எல்லாரும் புரியவே இல்லை எனக்கு. இதுல என்ன சிக்கல் இருக்கு தெரியுமா? நீங்க பக்தியின் பெயரால் மூட நம்பிக்கை திணிப்பது மட்டும் இல்ல, சயின்ஸுக்கு விரோதமாக ஒரு மக்கள் மனநிலையை உருவாக்குறது இருக்குல்ல, அதை விட அயோக்கியத்தனம் வேற எதுவுமே இல்ல. நாம தடுப்பூசி போடுங்க கொரோனா போகுன்றோம், ஆனா இந்த கும்பல் மாட்டு மூத்திரத்தை கூடி சாணி அள்ளி தின்னுது, எது சரி? கொரோனாக்கு தடுப்பூசி தான் சரி. இப்படிதாயா லைட் அடிங்கன்றானுங்க, கைய தட்டுன்றான், அப்புறம் போய் கொரோனாவுக்கு கோ கொரோனா கோ கொரோனா கோ கொரோனான்றான், அப்புறம் யாக வளர்க்கறான், என்னமோ செய்யுங்களா அப்படின்னு விட்டா ஆடி ஓடி அடிமடியில கை வைக்கிற வேலையும் பாக்குறான். நீ மாட்டு முத்திரம் குடிச்சுக்கோ, நீ மாட்டுச்சாணியை தின்னுக்கோ, நீ கோ கொரோனான்னு பாடிக்கோ, நீ காயத்ரி மந்திரத்தை ஸ்லோகனா சொல்லி திரியே, நோய் வந்தா அமெரிக்காவுக்கு ஆப்பிரிக்காவுக்கும் அண்டார்டிகாவுக்கும் போகாத, மாட்டு முத்திரத்தை குடிச்சு வீட்டுல படுத்துக்கட, நம்ம அதெல்லாம் சொல்லிட்டோம், அது ஓ நம்பிக்கை, அதை ஓ பாட்டுக்கு வச்சுக்க. ஆனா என்ன சிக்கல்னா, எங்க மேல எதையும் திணிக்காத. சத்தீஸ்கர் மாநிலத்துல சுர்குஜா அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு உறுதிமொழி ஏற்ப இந்த காவி சங்கிய பண்ணிருக்கு. என்ன உறுதிமொழி ஏற்ப? இந்தியாக்குள்ள இனிமேலு இந்த குல்லா பார்ட்டி இருக்கு பாருங்க, அது யாரு குல்லா பார்ட்டி? அதுதான் இஸ்லாமியர்கள், அதுதான் துருக்கர்கள். அவங்களுடைய கடையில போய் எந்த பொருளையும் வாங்காத விற்காத. ஒண்ணு, அவங்களுக்கு வீடு கொடுக்காத, நிலம் கொடுக்காத, வாடகைக்கு விடாத, அதை விற்காத, வாங்காத. ரெண்டு, இதெல்லாம் சொல்லி ஊர் மக்களை திரட்டி உளப்பூர்வமாக உறுதிமொழி ஏற்பு பண்ணி இருக்கிறாங்க. முஸ்லீம் கடையில வாங்க கூடாது. அப்ப முஸ்லீம் செய்யற அல்லது கண்டுபிடிச்ச உணவுப் பொருள்கள்ல இருந்து எதையுமே எடுக்க கூடாது,
முஸ்லீம் நாடுகள்ல இருந்து பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வாங்கக்கூடாது, நேரம் மாட்டு வண்டி எடுக்கிறோம், மின்னல் வேகத்துல போறோம் அப்படின்னு இருந்துக்கணும். அப்புறம் இந்த கிறிஸ்தவிய கண்டுபிடிச்ச செல்போனு, அப்புறம் இந்த ட்ரிங் ட்ரிங் அடிச்சு பேசுற போனு, மின்சாரம், முட்டை பல்பு, இந்த நீல பல்பு இதெல்லாம் தொடக்கூடாது. நம்ம இந்த கேஸ் கீசெல்லாம் கிடையவே கிடையாது. எதையுமே வெளிநாட்டுக்காரன் இந்த பக்கம் வந்து இஸ்லாமியர்கள் இந்த பக்கம் கிறிஸ்தவர்கள் செய்யற எந்த பொருளையும் நாங்க இனிமேல் தொடமாட்டோம். மருத்துவ கருவிகள், மருந்துகள் எல்லாத்தையும் தொடமாட்டோங்க, நாங்க அது முடிவே பண்ணிட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு சங்கிப்பைய சொல்லு. நீ சொல்றதுக்குள்ள நியாயம் இருக்குன்னு நாங்க பாக்குறோம். அதோட பொய் பிரச்சாரத்தை பண்ணி மோடி அவர்களை ஒசத்தி புடிச்சு பிரதமராக்குனீங்களே, எதுல? இந்த வலைத்தளங்கள் மூலமா தானே. அந்த FB, அதாவது Facebook, அப்புறம் Twitter, Google, Amazon, இதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்த கிறிஸ்தவங்களுடையது. இதெல்லாம் தூக்கிப்படும்னா நம்ம அழுக பொய்யா வெட்டி ஒட்டி செய்தி பரப்ப இடமே இருக்காது. இப்ப சொல்லுங்க, நான் கேக்குறேன், இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வேண்டானா? நீ கோவணத்தை கட்டிட்டு மூளையில குந்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும், பரவாயில்லையா? செய்யலாமா? இந்த கும்பல் தான் இப்படி பேசிட்டு இருக்குன்னா ஊபியில, அதாவது உத்தரப்பிரதேசங்க, உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கடுமையான அங்க நெருக்கடி ஆதித்யநாத் குரூப்புக்கு, அங்க முதலமைச்சர் குரூப்புக்கு, காவி சங்கிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. மக்கள் எல்லாம் கடும் கோபத்துல இருக்கிறாங்க. விவசாயிகள் கண்டா சங்க கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிடுவாங்க, அவ்வளவு வெறியில இருக்கிறாங்க. ஏன்னா அங்கதானே வச்சு விவசாயிகளை முதுகுல அடிச்சு கொண்டாங்க, காரை வச்சு பின்னாடி குடி காரை வச்சு அடிச்சு கொண்டாங்க இல்லையா, லக்கிம்பூர்ல, உங்களுக்கு நினைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல பெரிய அளவுல கொடும் கோபத்துல இருக்கிறாங்க. அங்க இருக்கிற பட்டியலின மக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினால பட்டியலின மக்கள் அதை விட கடும் கோபத்துல இருக்கிறாங்க. இப்படியாக மக்கள் கடும் கோபத்துல இருக்கும் போது ஆதித்யநாத் முதலமைச்சர் ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அது என்ன ஸ்டேட்மெண்ட்? ஒண்ணு கிடையாது, 80% காரர்களுக்கும் 20% காரர்களுக்குமான தேர்தல் இது. இந்த தேர்தல்ல 80% தான் ஜெயிக்கும் அப்படின்னு இருக்காரு. அது இல்லையே 80-20 கமிஷன் மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. அது வேற ஒண்ணு இல்லைங்க, அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் 20%, இந்துக்கள் 80%. அதனால ஜெயிக்க போவது யாரு? நான் தான் அப்படின்ற ஐயா ஆதித்யநாத். சங்க பரிவார் கும்பல் வேற, இந்துக்கள் வேற. முதல்ல புரிஞ்சுக்கணும், சாமி கும்புற பலரும் உங்களை காரி துப்புறாங்கன்னா பாத்துக்கங்களே, அப்ப அவங்க இந்துக்கள்ல இருப்பாங்க, இந்துக்கள் பட்டியல் இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு எதிராக இருப்பாரு. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுவும் நீங்க இந்து விரோத செயல்ல எக்ஸ்ட்ரீமா போன மாநிலம் இல்லையா, அதனால இந்துக்கள் உங்க கூட இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப யாருக்கு யாருக்கும் தெரியுமா போட்டி? இந்துக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, முற்போக்காளர்களுக்கு. சமூக மாற்றம் வேண்டி நின்று காவியை அடித்து துரத்தணும் நினைக்கிற ஒரு ஒரு பெரிய குரூப்புக்கு இடையில வெறும் 3% இருக்குல்ல, அந்த குரூப்புக்கும் 97% இருக்கிற இந்த குரூப்புக்கும் தான் ஜெண்டை நடப்பு இருக்கா? 97% இருக்கிற எங்களுக்கும் 3% வச்சுக்கிட்டு ஆட்சியை புடிச்சு அதிகாரத்தினால மற்றவர்களை ஒடுக்கணும் நினைக்கிற உங்களுக்கும் தான் வாரே அரசியலே தேர்தலே. இப்ப சொல்லுங்க மிஸ்டர் ஆதித்யநாத், யார் யாருக்கும் போட்டி? எங்களுக்கும் உங்களை போன வந்தேரிகளுக்கும் தான் போட்டி. அதுதான் கரெக்டா இருக்கும். இதுல என்ன சிக்கல் தெரியுமா? இந்தியா முழுவதும் தொடர்ந்து இந்த மாதம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இஸ்லாமிய வெறுப்பை பரப்பி கொண்டிருக்கிறாரு. காரணம் தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் வந்தா இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் மீதான வெறுப்பும், இருக்கிற கம்யூனிஸ்டுகள் மீதான வெறுப்பும் பிரச்சாரமாக்கப்படும். அது வந்து பெரிய சண்டையில போய் முடியும், பெரிய கலவரத்தை தூண்ட முயற்சி பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. தேர்தல் வந்தா இது அவங்களுடைய ரோலு, அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்ப 5 மாநில தேர்தல் வருது, இவங்க மிகப்பெரிய பின்னடைவுல இருக்கிறாங்க. சொந்த ஊராக இருக்கக்கூடிய, காவிகளினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய நாக்பூர்லயே 58 வருஷம் கழிச்சு தேர்தல தோத்து இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு அள்ளு கலருது, என்னடா பண்ண போறோம்னு தெரியல. அதனால இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை, இஸ்லாமிய பெண்கள் குறித்த ஆபாசமான அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் வெளியே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல முற்போக்காளர்களை இழிவுபடுத்துகிற வேலையை முன்னாடி செய்யறாங்க. அதனுடைய ஒரு வடிவம் தான் செத்து போய் 48 வருஷம் ஆச்சு எங்க ஐயா, அவர் காலமாயே 48 வருஷம் ஆச்சு, நாங்களாம் போறதுக்கு முன்னாடி செத்தவர். அவருடைய சிலைய பார்த்தா உங்களுக்கு பயம், கருப்பு கலரை பார்த்தா உங்களுக்கு பயம், அந்த தடிய பார்த்தா உங்களுக்கு பயம், பெரியார் அப்படின்ற பேரை கேட்டாலே உங்களுக்கு அள்ளு விட்டுருது. அப்படித்தானே? அதான் பெரியார் செஞ்சு வச்சிருக்கிற மிகப்பெரிய வேலை தமிழ்நாட்டுல. உங்களால தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியலன்றது வேற, தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் ஸ்ட்ராங்கா நீங்க செய்யற வேலைக்கு வேற ஊண்டி இருக்கணும். ஆனா எது
விதை அப்படியானது. எங்க மூதாதையர்களா இருக்கிற தந்தை பெரியார், ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், தோழர் சிங்காரவேலர் போன்றோர்கள் எல்லாம் போட்டு வைத்த விதை இன்னைக்கு அப்படியே விருட்சமா வளர்ந்து நிக்கிது. உங்க ஆட்டை இங்க செல்லாம போறதுக்கு அது ஒரு காரணம். உனக்கு ஏன் பெரியார் மேல கூப்பிட்டு கடுப்பு இருக்கு சொல்லு. ஏன்னா அம்பேத்கரை இந்து அம்பேத்கர்னு மாத்த உன்னால முடியும். அப்படி மாத்தி புஸ்தகம் வரைக்கும் எழுதி வச்சிருக்கிற கும்பல் தான் நீங்க. நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்ன அம்பேத்கரை இந்துன்னு சொல்ல உங்களால முடியும். ஏன்னா அவர் மதத்தை, இந்து மதத்தை பயங்கரமா எதிர்க்கிறாரு. பொதுவாக மதம் சார்ந்தவருடைய பார்வை எப்படி? நான் ஏன் நாத்திகனானேன்னு சொன்ன பகத்சிங்க உங்களால இந்து பகத்சிங்க காட்ட முடியும். ஆனா பெரியாரை மட்டும் நீங்க எந்த சட்டத்துக்குள்ள அடைக்க முடியல. காரணம் என்ன? உங்க சாதி கொழுப்பை, சாதி ஆணவத்தை, நீங்கள் கட்டமைத்திருக்கிற சாதி அடுக்குமுறையை செருப்பால் அடிச்சு விரட்டினவர். உனக்கு பயம் இருக்கத்தான் செய்யும். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதிகாரத்திற்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிராக களம் கண்டவர். அந்த பயம் உனக்கு போகல. அவர் சாமியும் சேர்த்து தூக்கி போட்டு மிதிச்சாரு, இந்த பக்கம் சடங்குகளும் தூக்கி போட்டு மிதிச்சாரு. தப்பு எவன் பண்ணாலும் சட்டைய புடிச்சு உலுக்கி கண்ணல கடப்பார விட்டு ஆட்டினர். சோ அவரை நீங்க எதுலையும் சேர்த்துக்க முடியாது. உங்க ஆளா மாத்திக்கவே வாய்ப்பே கிடையாது. அந்த கடும் கோபத்துலதான் நீ இந்த ஆட்டாடுறீங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுக்குள்ள பெரியார பத்தி எதுவுமே தெரியாது. அந்த பேரை தவிர எனக்கு ஒண்ணும் தெரியாது. உள்ள வச்சுக்க, பெரியார்ன்ற பேரை தவிர எதுவும் தெரியாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா பெரியாரு நல்லவங்க நம்புறவங்க தான் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு மனுஷரும். நீ பெரியார் சலம் மேல கை வச்சா தமிழ்நாட்டில் இருக்கிற பண்பாட்டின் மீது கை வைக்கிறன்னு அர்த்தம். பெரியார் மீது கை வைக்கிறனா எங்கள் முற்போக்கு அரசியல் மீது கை வைக்கிறன்னு அர்த்தம். சாமானியனுடைய நம்பிக்கை மீது கை வைக்கிறன்னு அர்த்தம். அத்திவரதரை போய் பல கோடி பேர் பாத்திருப்பான், ஆனா உனக்கு ஒத்த பையன் ஓட்டு போடல என்ன அர்த்தம்? காவியை நாங்கள் காரி மூழ்கிறோம் என்று அர்த்தம். காவி எங்கள் மண்ணுக்கானது இல்லை என்று அகற்றுகிறோம் என்று அர்த்தம். புரிஞ்சுக்கணும். அதனால பெரியார் மேல கை வச்சிட்டோம், பெரியார் அசிங்கப்படுத்திட்டோம், காவி அவர் மூஞ்சில அடிச்சிட்டோம், அவர் உடம்புல செருப்பு மாலையை போட்டுட்டோம், அவர் கண்ணாடியை உடைச்சிட்டோம், அவர் கையில இருக்கிற தடியை உடைச்சிட்டோம் அப்படின்னு மார்ந்துட்டிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒண்ணு சொல்றேன், சீக்கிரமா உடைங்க, சீக்கிரமா மாலையெல்லாம் போட்டு முடிச்சு கொடுங்க. அப்புறம் அந்த காவியை ஊத்துறது, கரியை ஊத்துறது, சாணி எதவாவது ஒண்ணு செய்ய. அப்படி செஞ்சேனா எம்புட்டு வேகமா மக்கள் உன்னை அடிச்சு வெளியேற்ற முடியுமா? அம்புட்டு வேகமா அடிப்பாங்க. ஏன்னா இது தமிழ்நாட்டு மண், பகுத்தறிவு மண். நான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களினுடைய நம்பிக்கைக்குரிய மனிதனாக தந்தை பெரியார் இருந்திருக்கிறார். அதுதான் இந்த தமிழ் மண். இந்த போட்டோ பாருங்களே, பாத்தீங்களா? கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்களே. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், அங்க படுத்திருக்கவங்க யாரு? ஐயப்ப பக்தர்கள். இதுதான் எங்க ஊர். சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஐயப்ப பக்தர்களுக்கு சர்ச்சிலையும் தூங்க இடம் உண்டு, முஸ்லீம்களினுடைய பள்ளிவாசல தூங்க இடம் உண்டு, முஸ்லீம்களுடைய அமைப்புகள் வைத்திருக்கிற கட்டிடங்கள்ல தூங்க இடம் உண்டு. சாமானியர்கள் எல்லோரும் எங்க ஊர்ல சரியா தான் நடந்துக்கிறாங்க. நீங்க பழனிக்கு பாத யாத்திரை போறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் நிறைய பாப்பேன். நான் மதுரை பக்கத்துல தானே இருக்கு, கட் பண்ணுங்க. நான் நிறைய பாத்திருக்கேன். நான் மதுரை தானே, நிறைய பாத யாத்திரை போறவங்களை பாத்திருக்கேன். நான் போயும் பாத்திருக்கேன். அந்த பாத யாத்திரை போறவங்க அந்த ஊர் பக்கம் நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா பாருங்க, அங்க சர்ச்சில் படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு சோறு கொடுப்பாங்க சர்ச்சில் இருக்கிற ஃபாதருக்கு, சர்ச்சில் இருக்கிறவங்க. அங்க ப்ரோடெஸ்டன்ட் காரங்களா இருந்தாங்கன்னா அங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் அவங்களுக்கு சோறு கொடுப்பாங்க. இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க. சாதாரண மனிதர்கள் என்ன சாதி என்ன மதம் எதுவும் தெரியாது. முருக பக்தர்கள் வந்தாங்கன்னா அவங்க வீட்டுல படுத்துக்கலாம், அவங்க திண்ணில படுத்துக்கலாம், அவங்க வீட்டுல தண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா வீட்டு வீட்டுக்கும் வீட்டு முன்னாடி தண்ணி வச்சிருப்பாங்க. மரங்கள் இருக்கிற இடத்துல அவங்க படுத்திருப்பாங்க, அவங்களுக்கு காபி தண்ணி கொடுப்பாங்க. இது எங்கள் பண்பாடு. நீ எந்த சாமியும் கும்பிட்டுக்கோ, நீ மனுஷனா இருக்க, என் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா உன்னை நான் பாத்துக்குவேன் என்று சொல்லக்கூடிய பண்பாட்டுக்குரியவர்கள் நாங்க. இங்க வந்து நீ வந்து செருப்பு போடுற, பெரியார கேவலமா பேசுற, பெரியார் சிலையில காபி அடிக்கிறன்னா பிரச்சனை உனக்குதான். அதை ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளவு தூரம் நீ கை வைக்கிறியோ அவ்வளவு தூரம் அடிச்சு உங்களை விரட்டுவாங்க வெளியே. இது மக்கள் செய்வாங்க. முதலமைச்சர் சொன்னார் இல்லையா, அந்த கடுப்பு வேற உங்களுக்கு எல்லாம் இல்ல. 27% இடஒதுக்கீட்டுல நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம். இந்த வெற்றி யாருக்கு தெரியுமா காணிக்கையாக்கணும்? தந்தை பெரியாருக்கு காணிக்கையாக்கணும். தந்தை பெரியாரினுடைய வார்த்தைகளை உச்ச நீதிமன்றம் கேட்க ஆரம்பித்திருக்கிறதுன்னு சொன்னாரு. அப்போ உனக்கு எரியதானே செய்யும். எப்படியாவது 27% வரவிடாம தடுத்து அந்த மருத்துவ மாணவர்களுக்கான உயர்கல்வியில 4000 பேருக்கு மேல ஒரு வருஷத்துல பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்தியா முழுசும் படிக்க போறாங்க. அவங்களுடைய படிப்பெல்லாம் புடுங்கி நீங்களே படிச்சுட்டு நினைச்சீங்க, அதுக்கு ஆப்பு விழுந்தோடனே இதெல்லாம் காரணம் இந்த பெருசுதானே அப்படின்னு உனக்கு பயத்தரிச்ச ஏறி அடிக்கிற. நீ அடிக்க அடிக்க என் பிள்ளைங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. யார? பெரியார. நீ அடி, பெரியார இவங்க படிப்பான்.
இன்னும் தெரியுவான், இன்னும் அரசியலாவான், இன்னும் கடப்பாறை விட்டு கல்ல ஆட்டாட்டுன்னு ஆட்டுவான். பாத்துட்டே இருங்க. விஷனரி மேகசின் ஒரு மேகசின்ல ஒரு கட்டுரை பெரியார பத்தி, 142வது பிறந்த நாளைக்கு பெரியாரை குறித்த ஒரு கட்டுரை. அதனுடைய தலைப்பு என்ன தெரியுமா? தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு நன்றி கடனோட இருக்கணும் தெரியுமா? தந்தை பெரியாருக்கு நன்றி கடனோடு இருக்கணும், அவருடைய சிந்தனைக்கு நன்றி கடனோட இருக்கணும் அப்படின்னு தலைப்பு போட்டு எழுதியிருக்கிறாங்க. இதுதான் இங்க ஒரு ஆங்கில பத்திரிகை 142வது பிறந்த நாளைக்கு பெரியாரை கொண்டாடுறது இல்ல, பெரியாரை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். இதுக்கடையில கோவையில நீங்க சிலையில மாலை போட்டோடனே, அல்லது தஞ்சாவூர்ல நீங்க அடிச்சோடனே, அல்லது கும்பகோணத்துல நீங்க மிதிச்சோடனே, இங்க வந்து காவி துண்டை போட்ட உடனே மிரண்டு ஓடுவோமா? ரொம்ப தெளிவா இருக்கிறோம். பெரியாரே தெளிவாக சொல்லுவார், நம்முடைய சித்தாந்தங்களை நம்முடைய அஜெண்டாக்களை எல்லாம் யாரு கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்ப்பாங்க? நம் எதிரிகள் தான் சேர்ப்பாங்க. ஒரு தோழர் ஒரு சின்ன குறிப்பு எழுதியிருந்தாரு பேஸ்புக்ல, அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு. அவர் என்ன எழுதியிருக்காரு தெரியுங்களா? நான் சின்ன பையனா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டே இருப்பேன், எங்க வீட்டுல நான் கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் ஒரு சிலை இருக்கும். அந்த சிலை என்ன சிலை, யாரு, என்ன ஏது, நான் இதுவரை பார்த்ததே இல்லை, நான் அதை பார்க்கணும்னு தோணுது இல்ல, நான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஒரு நாள் மாலையில கடுமையான கூட்டம் அந்த சிலைக்கு முன்னாடி இருந்தாங்க. என்னன்னு போய் பார்க்கிற போதுதான் தெரிந்தது, அந்த சிலை உடைக்கப்பட்டிருந்தது. அப்போதுதான் என் அப்பாவிடம் கேட்டேன், அப்பா அந்த சிலை யாரு அப்படின்னு. இதுதான் பெரியாரு, இவரு தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டவரு, சாதி திமிருக்கும் பெண்ணடிமைத்தனத்திற்கும் எதிராக களத்துல நின்னு போராடினவர்னு எங்க அப்பா சொன்னாரு. அப்பதான் தெரிஞ்சது இவர் தான் தந்தை பெரியாரான்னு. அந்த உடைப்பு ஒரு சமூகத்துல ஒரு முக்கியமான நபரை உருவாக்கி இருக்கிறது என்றால், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் வரலாறாகும், அரசியலாகும். என் தமிழ் சமூகம் அரசியலாக கூர்த்திட்டி வெளியே வந்து களத்துல நிக்கிறதுக்கு நீங்களே காரணமா இருப்பீங்க. அதுல சங்கிகளுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கணும். பெரியார் என்ன சும்மா சாதாரணமா ஈவேரா அப்படின்னு கடந்து போவீங்களா? பெரியார் தமிழ் தேசியத்தின் தந்தை, தமிழ் தேசத்தின் அடையாளம்.